எல்லாருக்கும் வணக்கம். இது ஆனீஸ் பிட்ஸ் அண்ட் பைட்ஸ் ஆட்டோடெக் சம்பந்தமான அப்டேட்ஸ். இது இந்த வீடியோவில் நம்ம ஆட்டோமொபைல் மற்றும் டெக்னாலஜி சம்பந்தமான சில முக்கியமான அப்டேட்ஸ் தான் பார்க்க போகிறோம். பார்த்துடலாமா? நம்ம முதல்ல பார்க்க போகிறது ஆட்டோமொபைல் செக்டரில் ஒரு முக்கியமான அப்டேட்டை பற்றி. பொருளாதாரம், பாதுகாப்பு, டெக்னாலஜின்னு எல்லா துறைகள்லையும் அமெரிக்காவுக்கு இணையாக சீனா பெருமளவில் வளர்ச்சி அடைஞ்சிட்டு வருது. இரு நாடுகளும் கடந்த 10 வருடங்களாக கடுமையான வர்த்தக போரை எதிர்கொண்டு வராங்க. அமெரிக்க அரசு சீன பொருட்கள் மீதும் சீன அரசு அமெரிக்க பொருட்கள் மீதும் கடுமையான வரி, கட்டணம், கட்டுப்பாடெல்லாம் விதிச்சுட்டு வராங்க. இதனால் பெரும் பாதிப்பை 2 நாடுகளும் ஏற்படுத்திட்டு வராங்க. இதில் அதிகம் பாதிக்கப்படுறது என்னவோ சீனா தான். காரணம், 2 நாடுகளை ஒப்பிடும்போது சைனா தான் பெரிய உற்பத்தி நாடு, அமெரிக்கா அதோடைய முக்கிய வர்த்தக சந்தை. இப்படி இருக்கும்போது அமெரிக்கா சீனா மீது மிகப்பெரிய அளவில் வர்த்தக பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கு. அமெரிக்காவுடைய தேசிய பாதுகாப்பு தொடர்பாக டிக்டாக்லேருந்து பல டெக் சேவைகள் அந்த நாட்டு அரசு முடக்கியிருக்காங்க. அடுத்து பெரிய தடை விதிக்க முடிவு செஞ்சுருக்காங்க. அதாவது சைனாவுடைய சாஃப்ட்வேர் மற்றும் ஹார்ட்வேரை அமெரிக்க சாலைகளில் பயன்படுத்தப்படுற கனெக்டட் வாகனங்களில் தடை செய்ய அமெரிக்க வர்த்தகத்துறை திட்டமிட்டிருக்காங்க. இதன் மூலமாக சைனாவுடைய எல்லா கார்ஸையும் அமெரிக்க சந்தையில் நுழையிறத மொத்தமாக இது தடுக்க போகுது. இது மட்டும் இல்லாமல் அமெரிக்காவில் விற்பனை செய்கிற அமெரிக்கா மற்றும் பிற நாட்டு பிராண்ட்ஸும் தங்களுடைய கார் தயாரிப்பில் வர ஆண்டுகளில் இருந்து சைனாவுடைய ஹார்ட்வேர் மற்றும் சாஃப்ட்வேர் அகற்றும்படி அமெரிக்க அரசு கட்டாயப்படுத்தும். இது சைனாவுடைய ஆட்டோமொபைல் துறைக்கு பெரிய நெருக்கடி ஏற்படுத்தும். சீன நிறுவனங்கள் பற்றியும் அமெரிக்க வாகன ஓட்டுநர்கள் மற்றும் உள்கட்டமைப்புகள் மீது பல தரப்பட்ட தரவுகளை ஜோ பிடன் நிர்வாகம் சேகரிக்கிறாங்க. இன்டர்நெட் மற்றும் நேவிகேஷன் அமைப்புகளோடு இணைக்கப்பட்ட வாகனங்கள் மூலமாக சீன நிறுவனங்கள் அமெரிக்க கார் உரிமையாளர்களுக்கு பாதிப்பு விளைவிக்கக்கூடும் அப்படின்னு அச்சம் தெரிவிச்சிருக்காங்க. இது தொடர்பாக அமெரிக்க ஒயிட் ஹவுஸ் இந்த வருஷம் பிப்ரவரி மாதம் விசாரணைக்கு உத்தரவிட்டுச்சு. இந்த தடை நடவடிக்கை மூலமாக சைனாவுடைய கார் பிராண்ட்ஸ் அமெரிக்காவில் செல்ஃப் டிரைவிங் கார்ஸை பரிசோதனை செய்யப்படுறதை தடுக்கும். இதை தொடர்ந்து இந்த தடை ரஷ்யா உள்ளிட்ட அமெரிக்காவுடைய பிற எதிரி நாடுகளுக்கும் நீக்கப்பட வாய்ப்பு இருக்கிறதா சொல்லப்படுது. நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது இந்தியாவுடைய சொந்த ஏஐ பற்றி. பிரதமர் நரேந்திர மோடி அவர்களால் பரம் ருத்ரா சூப்பர் கம்ப்யூட்டர்ஸ் அறிமுகம் செய்யப்பட்டிருக்கு. இதன் மூலமாக தொழில்நுட்பத்துறையில் இந்தியா ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தியிருக்கு. இந்த உயர் செயல்திறன் கொண்ட இயந்திரங்கள் அறிவியல் ஆராய்ச்சி மற்றும் சுற்றுச்சூழல் ஆய்வுகளில் புரட்சி ஏற்படுத்த போகிறதா இந்திய பிரதமர் மோடி சொல்லியிருக்காரு. இதோடைய சக்தியை யாருமே நாம் இப்போ பயன்படுத்திட்டு இருக்கிற சாதாரண கம்ப்யூட்டர்ஸோடு ஒப்பிடவே முடியாது. இது சாதாரண கம்ப்யூட்டர்ஸை விட 1000 மடங்கு அதிக சக்தி மற்றும் திறன் கொண்டதுன்னு சொல்லப்படுது. சரி, இந்த பரம் ருத்ரா கம்ப்யூட்டர்ஸோடைய மிகப்பெரிய ஃபீச்சர் என்ன தெரியுமா? வழக்கமான கம்ப்யூட்டர்ஸ் 1/2 மில்லியன் காலம் எடுக்கிற வேலைகளை இந்த சூப்பர் கம்ப்யூட்டர்ஸ் சில நிமிஷங்களில் முடிக்கிற திறன் கொண்டவையாக இருக்குது. இது அபரிதமான திறமை மற்றும் சக்தியை வெளிப்படுத்துகிற கருவியாக திகழுது. பெரிய தரவு தொகுப்புகளை நிர்வகித்து பகுப்பாய்வு செய்ய இந்த பரம் ருத்ரா சூப்பர் கம்ப்யூட்டர்ஸுடைய வேகம் முக்கியமாக பார்க்கப்படுது. காம்ப்ளெக்ஸ் சிமுலேஷன்ஸை கையாள்வதன் மூலமும் பல அறிவியல் துறைகளை ஆராய்வதன் மூலமும் இந்த சூப்பர் கம்ப்யூட்டர்ஸ் ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டுக்கான ஒரு புதிய வாய்ப்புகளை திறக்குது. இந்த பரம் ருத்ரா சூப்பர் கம்ப்யூட்டர்ஸ் முதன்மையாக அறிவியல் சமூகத்துக்கு சேவை செய்யும். கிளைமேட் மாடலிங், சுற்றுச்சூழல் ஆய்வுகள் மற்றும் வானியல் ஆகியவற்றில் ஆராய்ச்சி மேம்படுத்தும் நோக்கத்துக்காக உருவாக்கப்பட்டிருக்கு. வானியல் நிகழ்வுகள் மற்றும் இயற்கை நிகழ்வுகளிலிருந்து பெரிய அளவிலான தரவை செயலாக்குறதன் மூலமாக பிரபஞ்சத்தை பற்றி நம்முடைய புரிதலை இது இன்னும் ஆழமாக்கும். இந்த சூப்பர் கம்ப்யூட்டர்ஸ் மூலம் இந்தியா பல அறிவியல் துறைகளில் புதுமையை ஊக்குவிக்கிறதுக்கு இது ரொம்ப அவசியமாக செயல்படும். சுமார் 130 கோடி ரூபாய் செலவில் இந்த பரம் ருத்ரா சூப்பர் கம்ப்யூட்டர்ஸ் உருவாக்கப்பட்டிருக்கு. மொத்தமாக 3 பரம் ருத்ரா சூப்பர் கம்ப்யூட்டர்ஸ் உருவாக்கப்பட்டிருக்கு. டெல்லி, புனே, கொல்கத்தான்னு 3 இடங்களில் நிறுவப்படும்னு அறிவிக்கப்பட்டிருக்கு. ஆராய்ச்சி சிறப்பு துறைகளை அடிப்படையாக கொண்டு ஒவ்வொரு இடமும் கவனமாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறதா சொல்லப்பட்டிருக்கு. இப்போ புனேவை பொறுத்த வரைக்கும் GMRன்னு சொல்லப்படுற ஜெயிண்ட் மீட்டர் ரேடியோ டெலிஸ்கோப் என்ன பண்ணுன்னா, இந்த சூப்பர் கம்ப்யூட்டரை வச்சு ஃபாஸ்ட் ரேடியோ பர்ஸ்ட்டை இன்வெஸ்டிகேட் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் வானியலில் சில முக்கியமான ஆராய்ச்சிகள்லாம் பண்ணும். அடுத்ததாக IUACன்னு சொல்லப்படுற இன்டர் யூனிவர்சிட்டி ஆக்சிலேட்டர் சென்டர், இது வந்து டெல்லியில் இருக்குது. இது மெட்டீரியல் சயின்ஸ் மற்றும் அட்டாமிக் ஃபிசிக்ஸ்க்காக இந்த சூப்பர் கம்ப்யூட்டரை வச்சு ரிசர்ச் பண்ணும். கொல்கத்தாவில் SN போஸ் சென்டர்னு இருக்குது. இங்கே ஃபிசிக்ஸ், காஸ்மாலஜி மற்றும் எர்த் சயின்ஸ் மாதிரியான சில முக்கியமான துறைகளில் இந்த சூப்பர் கம்ப்யூட்டர்ஸை வச்சு அவங்க ரிசர்ச் பண்ணுவாங்க. இந்த சூப்பர் கம்ப்யூட்டர்ஸ் அறிமுகப்படுத்தப்பட்டதன் மூலமாக அறிவியல் விசாரணை மற்றும் புதுமைக்காக நவீன தொழில்நுட்பத்தை ஏற்றுக்கிறதுல இந்தியா ஒரு குறிப்பிடத்தக்க மைல்கல்லை எட்டியிருக்கு. இந்த வளர்ச்சி தொழில்நுட்ப திறன்களை மேம்படுத்தும் மற்றும் உலகளாவிய ஆராய்ச்சி சமூகத்தில் அதோடைய நிலைப்பாட்டில் நாட்டுடைய அர்ப்பணிப்பை வலியுறுத்துது. இதன் மூலமா தொழில்நுட்பத் துறையிலும் ஆராய்ச்சித் துறையிலும் இந்தியா மற்ற வளர்ந்த நாடுகளோட சரிசமமா செயல்படுன்ற பெருமிதத்தை வாங்கியிருக்கு. சோ இதெல்லாம் தான் இன்னைக்கான அப்டேட்ஸ். இத பத்தி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இது ஒன் இந்தியாவுக்காக ஆனந்தம்.